ஓம் தத்புருஷாய பத்மகி பக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரஷோதயான் பூவும் ஆதித்யாயஷ ஷோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப் யட்ச ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் புது யுகம் நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதை வாசியும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் ஏஸ்ட்ரோ த்ரீ சிக்ஸ்டி நிகழ்ச்சியில் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒருவருடைய ஜாதகத்தில் லக்னத்திலிருந்து எண்ணி வரும்பொழுது பனிரெண்டாம் இடம் இருக்கும் இல்லையா அந்த பனிரெண்டாம் இடம் அப்படிங்கிறது அந்த பனிரெண்டாம் பாவம் என்று சொல்லக்கூடிய பனிரெண்டாம் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அந்த ஸ்தானம் வந்து அதாவது சாஸ்திர ரீதியாக அயன ஜயன போக பாக்கிய ஸ்தானமாக கொடுக்கப்பட்டிருக்குது பாருங்கள் இந்த பனிரெண்டாம் இடம் வந்து நம்ம நிறைய பேர் கணக்கில் எடுத்துக்கிறதில்ல அதாவது ஒரு ஜாதகத்தில் வந்து கேந்திர ஸ்தானங்களை கணக்கில் எடுக்கிறோம் திரிகோண ஸ்தானங்களை வந்து கணக்கில் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம் அதே மாதிரி ஆட்சி உச்சம் பெற்ற கிரகங்களை வந்து கணக்கில் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம் அல்லது பாவ கிரகங்களை பார்த்து இருக்கிறோம் ஆனால் இந்த பனிரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய அயன ஜயன பாக்கிய விரயஸ்தானம் இருக்கக்கூடிய இந்த ஸ்தானத்தை வந்து நம்ம நிறைய பேர் கணக்கில் எடுத்துக்கிறது கிடையாது பொதுவாகவே இந்த உலகத்தில் குடும்பத்தில் ஒற்றுமை இருக்கணும் அப்படின்னா அதற்கு பணம் வேணும் அப்படின்னு ஒரு சில பேர் சொல்லலாம் இன்னும் ஒரு சில பேர் மனம் அதாவது இருவருக்கு நல்ல மனம் இருந்தாலே போதும் அவங்க வந்து ஒற்றுமையாக இருக்க முடியும்னு சொல்லலாம் ஆனால் இந்த பணம் மனம் இதற்கும் அப்பாற்பட்டு இந்த தாம்பத்தியம் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய அமைப்பு சிறப்பாக இருக்கிறதுக்கு அடிப்படை காரணமே ஒருவருடைய ஜாதகத்தில் பனிரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய அய்யன ஜயின போக பாக்கிய விரயஸ்தானம்ங்கிறத நம்ம கன கவனத்தில் எடுத்துக்கணும் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவங்களுடைய வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய சந்தோஷம் you ஆதி உன்னத தாம்பத்தியம் அதற்கு மேலான சமூக வாழ்க்கையில் பொறுப்பு அதற்கு மேலான குடும்ப வாழ்க்கையில் சிறப்பு இந்த மாதிரியான விஷயங்களை வந்து நம்ம சீர்தூக்கி பார்க்கணும் அப்படின்னா இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம சிறப்பாக அனுபவிக்கணும் அப்படின்னா அவருடைய ஜாதகத்தில் இந்த பன்னிரெண்டாம் இடம் வந்து பாதகம் இல்லாமல் இருந்துகிட்டு இருக்கணும் பொதுவாகவே இந்த தாம்பத்தியம் அப்படிங்கிறது அதாவது விஞ்ஞான ரீதியாக மருத்துவ ரீதியாக ஆணும் பெண்ணும் சேரக்கூடிய அந்த விஷயத்தை உடலுறவு அப்படிங்கிற விஷயத்தோடு சொல்லி வச்சுருக்காங்க அதாவது ஒரு ஆணும் பெண்ணும் சேரக்கூடிய அந்த விஷயத்தை

நினைச்சிட்டு இருக்கிறோம் ஆனால் இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த தாம்பத்தியம் என்று சொல்லக்கூடிய அந்த தாம்பத்தியம் கூட நல்ல நேரத்தில் நல்ல முகூர்த்தத்தில் இருந்தது அப்படின்னா நீங்கள் கேட்கக்கூடிய இந்த அழகு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அம்சம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பாக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பண வரவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வந்த பணம் அதிகமாக செலவில்லாமல் சேமிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இது எல்லாமே கிடைக்கக்கூடிய அம்சம் இந்த தாம்பத்தியத்தில் இருக்குது அப்படிங்கற ஒரு தர்மத்தை நாம யாருமே மறந்துட வேண்டாம் அதனால தான் அந்த காலத்தில் வந்து முகூர்த்தம் அப்படிங்கற பேரில் மாங்கல்யம் கட்டுறதுக்கு மட்டும் முகூர்த்தம் பார்க்காம சந்திக்க மட்டும் முகூர்த்தம் பார்க்காம பத்திரிகை அடிக்கிறதுக்கு மட்டும் முகூர்த்தம் பார்க்காம வரன் பற்றி முகூர்த்தம் பார்க்காம இந்த சாந்தி முகூர்த்தம் என்று சொல்லக்கூடிய அதாவது அப்புறம் திருமணத்துக்கு அப்புறம் அந்த தாம்பத்தியம் என்று சொல்லக்கூடிய அந்த முதல் தாம்பத்தியம் கூட ஒரு அதாவது சாந்தி முகூர்த்தம் என்று சொல்லக்கூடிய அந்த அமைப்பு கூட நல்ல முகூர்த்தம் பார்த்து இரவு நேரங்களில் வச்சுக்கக்கூடிய அமைப்பில் இருந்துகிட்டு இருந்தாங்க அப்படிங்கிற விஷயத்தை நாம் மறந்துட வேண்டாம் அதில் வந்து நம்ம வந்து எதேச்சியாகவோ அல்லது யதார்த்தமாகவோ அல்லது ஏளனமாகவோ நினைச்சால் கூட உங்களுடைய எதிர்காலமும் உங்களுடைய சந்ததியுடைய எதிர்காலமும் அதில் அடங்கியிருக்குது அப்படிங்கிற விஷயத்தை யாரும் மறந்துட வேண்டாம் அவங்களுடைய எதிர்காலம் மட்டுமல்ல அவங்களுடைய எதிர்காலம் வந்து யோகமான காலமாக மாறுவதற்கு பாதகமில்லாத யோகமான ஒரு பாக்கியமான ஒரு காலமாக மாறுவதற்கு இந்த தாம்பத்தியம் அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு அம்சமாக இருந்துட்டு இருக்குங்கிற விஷயத்தை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்களும் உணரக்கூடிய சூழல் வருங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் கண்ணும் கண்ணும் நோக்கினால் காதல் வரும் அப்படிங்கிறது தத்துவம் சொல்லுது ஆனால் விண்ணில் இருக்கக்கூடிய பிரம்மன் உன்னை நோக்கினால்தான் உன்னுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு யோகம் வருங்கிற விஷயத்தையும் இந்த நேரத்தில் சாஸ்திர ரீதியாக அதே சமயம் சங்கடம் இல்லாமல் உங்களுக்கு சத்தியமாக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களும் நமக்கு பெரியவங்க வந்து ஒரு கஷ்டம் வருது ஒரு துன்பம் வருது ஒரு பிரச்சனை வருது வந்ததுக்கப்புறம் அதற்கு என்ன பரிகாரம் அந்த பிரச்சனை வந்ததுக்கப்புறம் அதற்கு என்ன வழிபாடு அப்படின்னு சொல்லாமல் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வாராமல் இருக்கிறதுக்கு உண்டான வழிமுறைகளை நம்ம சான்றோர்கள் நிறைய சொல்லி வச்சுருக்காங்க பிரச்சனை வந்ததுக்கப்புறம் அர்ஜனை பண்ணுறதுங்கிறத விட அந்த பிரச்சனையே வாராமல் போகாமல் நீங்கள் கர்ஜனையோடு வாழணுங்கிற விஷயத்தை தான் நமக்கு பெரியவங்க சொல்லி வச்சுருக்காங்க அந்த பெரியவங்க சொன்ன விஷயத்தை தான் இந்த சின்னவன் உங்களுக்கு வந்து அப்பளுக்கு இல்லாமல் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் அந்த வகையில் வந்து உங்களுடைய ஜாதகத்தில் அயன ஜெயன போக பாக்கி விரயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இந்த ஸ்தானத்தை பார்க்கும் பொழுது இந்த மாதிரி நல்ல மனைவி அமையிறது அமையக்கூடிய மனைவி யோகம் அமையிறது நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா திருமணத்துக்கு அப்புறம் யோகம் வரக்கூடிய பாக்கியம் வந்துகிட்டு இருக்கும் ஜாதகத்தில் யோகம் இல்லை சார் திருமணத்துக்கு எப்படி எப்படி யோகம் வரும் அப்படின்னா அந்த திருமணக்கப்புறம் மறு ஜென்மம் என்று சொல்லக்கூடிய மறு ஜனனம் என்று சொல்லக்கூடிய அந்த இருமணம் இணைந்து பண்ணக்கூடிய அந்த திருமண வாழ்க்கையில் யோகம் வருவதற்கு இந்த பனிரெண்டாம் இடம் வந்து முக்கிய காரணம் விஷயத்தை முதன்மையாக நம்ம நினைச்சுக்கணும் கிராமப்புறங்களை சொல்லுவாங்க பாருங்க ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இந்த சின்ன வயசில் வளர்ப்பாங்க எட்டு வயசுல வளர்றாரு அஞ்சு அஞ்சு வயசில் ஒரு குழந்தை வளருது ஆறு வயசுல வளருது எட்டு வயசுல வளரது பத்து வயசுல வளருது பன்னெண்டு வயசில் வளருது இருபத்தோரு வயசுல வளருது அப்படிங்கிற விட திருமணம் பண்ணதுக்கப்புறம் திருமண வளர்த்தின்னு சொல்லுவாங்க அந்த திருமண வளத்தின் ஒரு வளர்த்தி இருக்கு இல்லையா அந்த மாதிரி திருமணத்துக்கு அப்புறம் யோகம் அப்படிங்கிறது இந்த பனிரெண்டாம் இடத்தை தெரிஞ்சுக்க முடியும் அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் நிச்சயமாக இந்த வச்சு யோகங்களை பக்குவமாகவே தெரிஞ்சுக்க முடியும் இன்னைக்கு நிறைய பேர் வந்து தூக்கம் வரல தூக்கம் வரல அப்படின்னு இயக்கப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம் அந்த உண்மையான ஒரு தூக்கம் உண்மையான உறக்கம் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்தில் பன்னிரெண்டாம் இடத்தை பார்க்கும்பொழுது தெரிஞ்சுக்க முடியும் அதே மாதிரி தாம்பத்திய சம்மந்தப்பட்ட விஷயங்களை நிறைய சொல்லியிருக்கிறோம் அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த உலகத்தில் வந்து சந்தோஷப்படக்கூடிய அளவுக்கு இந்திரனை போல வாழணும்னு சொல்லுவாங்க இல்லையா அதாவது எவ்வளவு சொத்து சோகம் இருந்தாலும் அதில் சந்தோஷம் இருக்கணும் நிறைய பேருக்கு வந்து பணம் பணம்னு பணத்தை சேர்த்துனதுக்கப்புறம் குடும்பம் இல்லாம வந்துட்டு இருக்கலாம் அதில் சந்தோஷம் இல்லாமல் இருக்கலாம் அதில் சாப்பாடு இல்லாம வந்துட்டு இருக்கலாம் சாப்பாட்டுக்கு கஷ்டப்படும் போது ஒருவேளை சாப்பாட்டுக்கு கஷ்டம்

I don't know. திரும்ப திரும்ப சொல்கிறேன் பன்னிரெண்டாம் இடம் அப்படிங்கிறது அயன ஜயன போக பாக்கிய விரய இருந்துகிட்டு இருக்குது விரயம் கூட வந்து பார்த்திங்கன்னா சுப விரயமாக எல்லோருக்குமே இந்த உலகத்தில் விரயம் அப்படிங்கிறது எழுதி வைக்கப்பட்ட ஒரு முக்கியமான யதார்த்தமான சட்டமாக தான் இருந்துகிட்டு இருக்குது சாஸ்திர ரீதியாகவே எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் அது வந்து விரயம் வந்துட்டு இருக்கும் கழிவுன்னு இருந்துட்டுருக்கும் இல்லையா அதாவது இப்போ மாடு சாப்பிடக்கூடிய அது நாம் சாப்பிட்டு கழிக்கக்கூடிய அந்த வைக்கோல் வந்து நம்ம நெல் எடுத்துக்கிறோம் அரிசி எடுத்துக்கிறோம் வைக்கோல் வந்து கழிவு எடுக்கிறோம் அந்த கழிவு வந்து மாட்டுக்கு தீவனமாக போகுது அந்த மாட்டுக்கு தீவனமாக போகக்கூடிய அந்த விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாடு போடக்கூடிய சாணம் வந்து வண்டுக்கு வண்டுக்கு வந்து இரையாக இருந்துட்டுருக்குது வண்டுக்கு வந்து ஒரு உணவாக இருந்துட்டுருக்குது இந்த மாதிரி எந்த ஒரு விஷயமே வந்து கழிவு இருந்துகிட்ருக்குது அந்த கழிவு கூட ஒரு நல்ல முடிவில் இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த பிரபஞ்சத்தில் யாருக்கும் புரியாத ஒரு அமைதியான தத்துவமாகவும் வந்துட்டுருக்குது அந்த வகையில் வந்து இந்த விரயம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாத விரயம் ஒருவருக்கு கடன் கொடுத்து அது வம்பு வழக்காகி நீதிமன்றம் போய் அதனால் விரயமாகுது அப்படிங்கிறத விட உங்களுக்கு சுப விரயம் ஒரு வீடு வாங்கினோம் பெண்ணுக்கு நல்ல முறையில் திருமணம் பண்ணணும் ஒரு வாகனம் வாங்கணும் அப்படின்னா அந்த விரயம் கூட சுபவரியமா மாறுவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருந்துகிட்டு இருக்குது இதையெல்லாம் நம்ம நிகழ்ச்சியில் சொல்லிக்கிட்டு இருந்தால் கூட என்னுடைய ஜாதகத்தில் வந்து நல்ல முறையில் வந்து தாம்பத்தியம் நல்ல முறையில் யோகம் நல்ல முறையில் வந்து வாழ்க்கை அமைகிறதுக்கு நல்ல முறையில் சுவவரயம் அமைகிறதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது பௌர்ணமி நாளில் வந்து ஒரு மல்லிகைப்பூ மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய மல்லிகைப்பூ ஒரு ஒரு முளம் எடுத்துக்கலாம் ஒரு தாம்பூல தட்டில் பௌர்ணமி இன்னைக்கு மாலை நேரத்தில் மல்லிகைப்பூ வந்து ஒரு முளம் அதுக்கப்புறம் மல்லிகைப்பூவுக்கு எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பதினோரு ஆப்பிள் எடுத்துக்கலாம் அதே மாதிரி அந்த பதினோரு ஆப்பிள் கூட வந்து பதினோரு வாழைப்பழம் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பதினோரு ஆப்பிள் பதினோரு வாழைப்பழத்தை வச்சு நீங்கள் வந்து பிரார்த்தனை பண்ணிக்கலாம் அந்த பிரார்த்தனை வந்து நீங்கள் வந்து உங்களுடைய குலதெய்வத்தை நினச்சோ அல்லது வந்து உங்களுடைய குடும்பத்தை நினச்சோ கண்டிப்பாக குலதெய்வத்தை நினைக்கிறது நல்லது அந்த மாதிரி குலதெய்வத்தை நினச்சி இந்த மாதிரியான விஷயங்கள் எனக்கு தடையில்லாமல் நல்லதாக அமைனுங்கிற ஒரு வேண்டுதலை வச்சு நீங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்தில் சின்ன சின்ன தடைகள் இருந்தால் கூட அந்த தடைகளை மீறி நல்லது ஒரு விடைகள் கிடைக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்கும் எது எப்படி இருந்தாலும் சத்தியத்தில் உண்மை தன்மையும் தாம் பத்தியத்தில் தன்மையும் அதிகம் இருக்குதுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி ஒரு மனுஷாவை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்